ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரீயா மெஹந்தி கிளாஸ் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண போறோம். மெஹந்தி போட தெரியாதவங்க கூட பேசிக்ல இருந்து இந்த டியூட்டோரியல்ல ஈஸியா கத்துக்கலாம். இந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. மெஹந்தி போடுறதுக்காக நார்மலா ஷாப்ஸ்ல கிடைக்கிற இந்த சின் கோன் தான் எடுத்திருக்கேன். இந்த கோன் செலக்ட் பண்ணும்போது இதோட எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி கோனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்படி ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லாம கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரியான கோன்ஸ் இருக்கும். இந்த கோன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அப்படியே உங்களோட கோனோட எட்ஜஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருந்தாலும், இல்லைன்னா நீங்க கட் பண்ணும்போது எக்ஸஸா கட் பண்ணியிருந்தாலும், நான் சொல்றேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒரு செல்லோ டேப் இருந்துச்சுன்னா அந்த செல்லோ டேப்பை அதோட எட்ஜில் இருந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னான லைன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு மெஹந்தி போடும்போது அந்த கோனில் ஃபுல்லாக மெஹந்தி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நம்மளோட தம் ஃபிங்கரை வச்சு தான் ப்ரெஸ் பண்ணணும். உங்களோட நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் கோனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு இந்த தம் ஃபிங்கரை மட்டும் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பழகுங்க. இந்த மாதிரி நீங்கள் மெஹந்தி போடும்போது தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பட் ஸ்டார்டிங்கில் இது வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம நார்மலாக பென்சில் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் போக போக நீங்கள் இன்னும் பெர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கோன் போடுறது வரும். இப்போ அது யூஸ் பண்ண கோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி உள்ள கோனை எல்லாம் நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து தம் ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கோன் போடணும். கம்மியான கோன் தான் இருக்குது அப்படின்னா கோனை மடக்கி வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து போட்டால் உங்களுக்கு ஃப்ளோவாக கிடைக்கும். இது நீங்கள் மெஹந்தி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கோன் போடுறதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். லைன்ஸ்னால் நம்ம நார்மலாக ஒரு கோடு மாதிரி இந்த மாதிரி போடுவோம். கோனை வந்து நம்ம பிரைடோட கையில் நம்ம போடும்போது அந்த சர்ஃபேஸில் அப்படி டச் பண்ணுற மாதிரி இழுத்து விட்டோம்னா அதோட ஷேட்ஸ் மட்டும்தான் அதில் பதியும். அந்த கோன் எதுவுமே அங்கே விழாது. ட்ரை ஆனதுக்கப்புறம் அது வந்து பிடிக்காது. இல்லைனா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி இழுத்துட்டே போயிடுவோம். சும்மா ப்ரெஷர் கொடுக்காம இந்த மாதிரி டாட் டாட்டாக விழும். இது மேலே நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. மெஹந்தி லைன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸை விட்டு இந்த மெஹந்தியை ஃப்ளோ பண்ண விடணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்மளோட கையை சேம் டைரக்ஷனில் எடுக்காமல் ஃப்ளோ பண்ண விடணும். அப்போனா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு லைன் கிடைக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு டாட்டும் எண்ட் பாயிண்டில் ஒரு டாட்டும் வச்சுட்டு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் சர்ஃபேஸ்லேருந்து மேலே எடுத்த மாதிரி சேம் ப்ரெஷரில் இந்த கோனை ஃப்ளோ பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டான லைன் கிடைச்சிரும். இது தின் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திக் லைன்ஸ். திக் லைன்ஸ்னால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோன்னா லைன் மேலே போடுவோம், அது கீழே இன்னொரு லைன் போட்டு இதுக்கடையில் இந்த மாதிரி கலர் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி கலர் பண்ணும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு இடத்துல கோன் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். ட்ரை ஆனதும் அந்த ஷேட்ஸ் உள்ள இடம் ஃபுல்லாக லைட் கலராக இருக்கும், உங்கள் கோன் உள்ள இடம் மட்டும் டார்க் கலராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு தின் லைன் போட்டு இதுக்கு சென்டரில் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி திக்கான ஒரு லைனை போடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரே ஸ்ட்ரோக்கில் போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். சில இடங்களில் கேப்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் மேலே நம்ம இன்னொரு ஸ்ட்ரோக் கொடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் இன்னும் திக்கான லைன் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து போடுறேன், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரோக்கில் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த திக் லைன் வரும். இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட் சைடாக ஸ்லாண்டிங் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடாக ஸ்லாண்டிங் லைன், இந்த மாதிரி கிரிட்ஸும் அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். கிரிட்ஸ்க்கு வந்து நம்ம பாக்ஸ் பாக்ஸாக போடணும். இந்த லைன்ஸில் தான் அந்த கிரிட்ஸ் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு லைன், அப்புறம் கீழே ஒரு லைன், இந்த சைடில் ஒரு லைன், அந்த சைடில் ஒரு லைன், சென்டரில் ஒரு லைன். இதுலேயே சென்டரில் லைன்ஸ் போட்டும் நம்ம பழகிக்கலாம். இதுதான் கிரிட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம தின் லைன்லேயே திக் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலு தின் லைன் போடலாம். இந்த தின் லைன் கடையில் ஒரு திக் லைன் போட போகிறோம். சென்டரில் உள்ள இந்த ரெண்டு லைன் கடையில் திக்கான ஒரு லைன் போடலாம்.
இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம மெஹந்தியில் அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ். ஹம்ஸ்னால் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி வளைய வளைய வளையமாக போடுவோம். இதுதான் வந்து ஹம்ஸ். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி போடுவோம்னா, சின்ன ஹம்ஸ், பெரிய ஹம்ஸ் அந்த மாதிரி அன்னீவனாக இருக்கும். இந்த மாதிரி போடாமல் இந்த ஹம்ஸ் எல்லாம் சேம் லைனில் வரணும். சர்ஃபேஸில் ரொம்ப டச் பண்ணி போடுவோம்னா அந்த ஹம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காது, ரொம்ப நெருக்கமாக ஆகிடும். பிகினர்ஸ்க்கு ஹம்ஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, கீழே நம்ம எப்பவும் ட்ரா பண்ணுற லைன் போட்டு அதுக்கு மேலேயே லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் வர மட்டும்தான் உங்களோட வளைவு இருக்கணும். பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். அண்ட் நம்ம மெஹந்தி போடும்போது நம்மளோட ரிஸ்ட் ஏரியாவை வந்து ஒரே இடத்துல வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டே ஃபிங்கர்ஸை மட்டும் மூவ் பண்ணி தான் மெஹந்தி போடணும். ரிஸ்ட் ஏரியாவும் இந்த கடைசி விரலும் அந்த சர்ஃபேஸ்லேயே வச்சு போட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ டாட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு புள்ளி வச்சுட்டு அதை அப்படியே மெர்ஜ் பண்ணி கிறுக்கிலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஷரை அதிகப்படுத்தி கொடுத்தோன்னா பெரிய டாட் வரும், கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோன்னா சின்ன டாட். இந்த மாதிரி தான் டாட் வைக்கணும். பெரிய டாட்லேருந்து சின்ன டாட்ஸாக இந்த மாதிரி டிசைன்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு லைனில் எப்படி டாட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் ப்ரெஷரை அதிகப்படுத்தி பெரிய டாட் வைங்க, அதுக்கப்புறமா ப்ரெஷரை கம்மியாக்கி சின்ன டாட். தம் ஃபிங்கரில் ப்ரெஷரை அதிகப்படுத்தி பெரிய டாட் வைங்க, அதுக்கப்புறமா ப்ரெஷரை கம்மியாக்கி சின்ன டாட். இந்த மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள். சர்க்கிள் போடும்போதும் அந்த சர்ஃபேஸில் படாமல் அந்த கோனை கொஞ்சம் மேலே தூக்கி ஒரே ஸ்ட்ரோக்கில் சர்க்கிள் போடுற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். ட்ராப்ஸ். ப்ரெஷர் கொடுத்து ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த புள்ளியிலேருந்து லைட்டாக ஒரு சைடு இழுத்து விட்டோம்னா அதுதான் ட்ராப்ஸ். ட்ராப்ஸை வச்சு நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். ஒரு புள்ளி வச்சு அதுலேருந்து அந்த டிசைன்ஸை லைட்டாக அப்படி இழுத்து விடுவோம். அந்த மாதிரி பண்ணோன்னா ஷேட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், இந்த மெஹந்தியோட பர்ஃபெக்ட்னஸ் வராது. இந்த ட்ராப்ஸ் வைக்கும் போது ஸ்டார்டிங்கில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து எண்டில் லைட்டான ப்ரெஷரோட முடித்தோம்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் அழகாக கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஸ்பைரல் டிசைன். ஸ்பைரல் டிசைன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்டிங் பண்ணுறோமோ அந்த இடத்துலையே செகண்ட் ரவுண்ட் வரும்போது உள்ளே கொண்டு வந்து அப்படியே சின்னதாக்கிட்டே போகணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிளில் தனியாக விட்ட மாதிரி இப்படி போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. இதில் வந்து சின்னதாக ஸ்பைரலும் போடலாம். ஒரு ரெண்டு ரவுண்ட் போட்டிங்கன்னா அந்த ஸ்பைரல் வந்து சின்னதாக தெரியும். அடுத்ததா ஸ்பைரல் அண்ட் ஹம்ஸ். ஸ்பைரல் போடுறதுலையே மேலே ஹம்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்பைரலை ஸ்டார்ட் பண்ண இடத்துலருந்து செகண்ட் ரவுண்ட் வரும்போது அதே இடத்துல போய் உள்ள சின்ன சின்ன ரவுண்டாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மேலே இந்த ஹம்ஸ் போடணும். ஹம்ஸ் போடும்போது ரேண்டமாக இப்படியே போட்டுட்டே வரக்கூடாது. இது வந்து அதோட டைரக்ஷன். ஒரு சைடெல்லாம் ஹம்ஸ் வேறு பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இன்னொரு சைடெல்லாம் வேறு பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்பைரலுக்கு மேலே நாலு பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த ஹம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சைடாக ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்படி பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததான் லீவ்ஸ். ஃபஸ்ட்டு ட்ராப்ஸ் போட்டோம் இல்லையா, அதுலேயே இதில் வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா ட்ராப்ஸ் வச்சு மேலே கொஞ்சம் இழுத்து விடணும். லீவ்ஸ் டிசைன் வந்து கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த டிசைன்ஸை ஈஸியாக போட்டுடலாம். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் ஸ்பைரல் ஹம்ஸ், அது கூட லீவ்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பைரல் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே மறுபடியும் செகண்ட் ரவுண்டை கொண்டு வந்து சென்டரில் ரவுண்ட் போட்டு முடிச்சிடலாம். இதுக்கப்புறமா ஃபோர் லைன்ஸ் போட்டு ஃபோர் பார்ட்டாக பிரித்து இதில் ஹம்ஸ் போடலாம். இப்போது ஹம்ஸ் போட்டாச்சு, அடுத்ததான் லீவ்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு இதில் ப்ரெஷர் அதிகமாக்கி லீவ்ஸ் மாதிரி கொடுத்து அதை வெளியே லைட்டாக இந்த மாதிரி வெளியே எழுத்து விடணும்.
இப்போ நம்ம ஸ்பைரல்ல லீவ்ஸ் டிசைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் லைன்ல லீவ்ஸ் டிசைன் பார்க்கலாம். ரெண்டு தின்னான லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறமா அது மேல ஹம்ஸ் போடுறோம். சேமா இருக்க மாதிரி போடணும். இதுக்கு மேலேயே குட்டியா ஒரு ஸ்பைரல் வரையிறோம். ஸ்பைரல் ஷேப் வரையும் போது எப்பவுமே மெஹந்தி டிசைன்ஸ் வந்து ரொம்ப தூரம் தூரமாக போட்டோன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. கொஞ்சம் கிட்ட நெருக்க நெருக்கமாக போட்டால் தான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கப்புறமா ஸ்பைரல் மேலே லீவ்ஸ் போடலாம். ஒரு லைன் போட்டு ப்ரெஷரை அதிகமாக்கி ப்ரெஷரை கம்மி பண்ணி இழுத்து விடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும். நெக்ஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி அவுட் சைடில் வர மாதிரி லீவ்ஸ் டிசைன் போட்டோன்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த மாதிரி முடிக்கும் போது லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உள்ள வர மாதிரி போடணும். அடுத்ததான் இன்வர்ஸ் வைன்ஸ். இந்த டிசைன் எப்படி போடணும்னா ஒரு லைன் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். கர்வ்டா லீவ்ஸ் மாதிரி ஷேப்ல போடணும். அதே ஷேப்லயே கீழையும் லீவ் ஷேப்ல போடணும். அடுத்ததான் அரேபிக் ஃப்ளவர். இது நம்ம நிறைய அரேபிக் மெஹந்தி டிசைன்ஸில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்சைட்லேருந்து ஒரு ஸ்பைரல் போடணும். எண்டாகிற அந்த லைனை சர்க்கிளை விட்டு வெளியே போடக்கூடாது, சர்க்கிளோடையே ஜாயின் பண்ணி விட்டுறணும். அஞ்சு பார்ட்டாக இதை பிரித்து இந்த மாதிரி ஹார்ட் டிசைன் கொடுக்கலாம். அஞ்சு பக்கமும் இந்த ஹார்ட் டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மேலே உள்ள இந்த கர்வ் லைன்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் திக் ஆக்கிடணும். இப்போ நம்ம அரேபிக் ஃப்ளவர் டிசைன்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். அண்ட் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கற்றுக்கிட்டாச்சு. இதை வச்சு என்னென்ன மெஹந்தி டிசைன்ஸ் ட்ரா பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்